நைன்த் மேத்ஸு தேர்ட் யூனிட் அல்ஜிப்ரா, அதில் எக்ஸசைஸ் 3.3 இருக்கிற நைன்த் சம் பார்க்க போகிறோம். டெட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எம் இஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் 24. இப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்றது இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபேக்டர்னால் என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பாலினாமியலோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் 24 எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் த்ரீ இருக்குது, நம்ம மைனஸ் த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஆஃப் மைனஸ் த்ரீ, இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எம் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு த்ரீ கியூப் 27 தெரியும், நமக்கு இப்போது மைனஸ் இருக்குது. நமக்கு பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் வரும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ் வரும். ஸோ ஆட் நம்பர் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் 27. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஸ்கொயர் 9, இங்கே மேலே ஈவன் நம்பராக இருக்குது அப்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3m ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் 27 மைனஸ் 39 ஆர் 27 ப்ளஸ் 3m ப்ளஸ் 24 இஸ் ஜீரோ. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் 27 மைனஸ் 27 ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 54 வரும். அதில் ப்ளஸ் 24 நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம், பண்ணால் நமக்கு மைனஸ் 13 கிடைக்குது. ஏன் மைனஸ் போடுறோன்னா பிக் நம்பர் வந்து நமக்கு மைனஸ் தான், ஸோ மைனஸ் 30. அப்போ 3m மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இப்போ இந்த மைனஸ் 30 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 3m இஸ் 30, அப்போ m ஈக்குவல் டு 30. இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வரும்போது நமக்கு டினாமினேட்டருக்கு வரும். இப்போ 30/3, இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 3 டென்ஸ் ஆர் தேர் ஃபோர் எம் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எம்மோட வேல்யூ 10. ஓகேவா? தேங்க்யூ.